வணக்கம். இப்போ நம்ம 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.5 தேர்ட் சம்மில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். சிம்பிளிஃபிகேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி ஃபேக்டரைசேஷன் பண்ணமோ அதே மாதிரி தான். இப்போ பார்ப்போம். இப்போ இதில் வந்து ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கிறதால டைரெக்டாக பண்ணுவோம். எக்ஸ் ப்ளஸ் 2/4y இங்கே நம்ம ரெசிப்ரோக்கல் மல்டிப்ளிகேஷன் போடுவோம். இன்ட்டு 12y²/x²-x-6. உங்கள இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு கடைசியில் இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஒய் கேன்சல் ஆகிடணும். 4 goes here 1 time, இங்கே 3 times இல்லையா. அப்போ 3y×x+2/x²-x-6 இருக்கும். இப்போ இந்த x²-x-6 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். 1×-6 is -6. இங்கே -1 வரணும். 1 and -6 வராது. அப்போ 3 2s are 6. இந்த மைனஸ் சைன் எந்த நம்பருக்கு போகணும்? பெரிய நம்பருக்கு போகணும். அப்போ இதை எப்படி எழுதலாம்? -3 + 2. ஸோ 3y×x+2/ இந்த டேர்மை x-3×x+2 எழுதணும் இல்லையா. இப்போ x+2 கேன்சல் ஆகும். ஜஸ்ட் வில் ஆர் 3y/x-3. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் தான் பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 12t²ல 2t எடுத்துடலாம் வெளியில். ஓகேயா, 2t வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே நமக்கு என்ன இருக்கும்? 2t ஜஸ்ட் 2 மட்டும் எடுத்துருவோம். 2×6t²-11t+4. ஓகேங்களா, 12t²-22t+8. ஓகேயா, ÷3t இங்கே ÷ இங்கே எதுவும் காமனாக எடுக்க முடியாது. 3t²+2t இப்போ இங்கே நம்ம ரெசிப்ரோக்கல் போட்டுக்கலாமா? ×2t²+4t/3t²+2t-8 நம்ம இஷ்டம் தான். ஓகேயா, மல்டிப்ளை பண்ணி அதாவது ரெசிப்ரோக்கல் மல்டிப்ளிகேஷன் போடலாம். டிவிஷனில் போட்டு சிம்பிளை பண்ணி அதுக்கப்புறமும் நம்ம ரெசிப்ரோக்கல் மல்டிப்ளிகேஷன் போடலாம். உங்களோட கன்வீனியன்ஸை பொறுத்திருக்கு. 2×, இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணுவோம். 6×4 is 24. ஆனால் நமக்கு இங்கே -11 வேணும். அப்போ 6 4s are 24 + 24. நமக்கு 8 3s are 24. 8 + 3 is 11. இங்கே மைனஸ் சைன் வருது இல்லையா. ஆனால் +24 அப்படின்னா என்ன அர்த்தம்? -8 - 3. -×-+ 8 3s are 24. -8 - 3 is -11. ஸோ இங்கே நம்ம 6 கண்டிப்பாக இங்கே டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா இது என்ன ஆகும்? 2 4s are 2 3s are. இங்கே -1/2 வரும். ஓகேங்களா, அப்போ இது எப்படி எழுதலாம்? 3t-4×2t-1. ஓகேங்களா, ÷3t இன்ட்டு இங்கே 2t வெளியில் எடுத்துட்டோம்னா t+2 2t²+4t வந்துடும். ஓகேயா, இங்கே 3×-8 is -24. ஆனால் இங்கே நமக்கு +2 வேணும். அப்போ பெரிய நம்பரோட சைன் ப்ளஸ்ஸுக்கு போகணும். 2 வேணும். 3 and 8 அப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்? +6 - 4. 6 4s are 24. +6 - 4 தென் என்ன பண்ணுவோம்? ÷ இந்த 3 coefficient of t². அப்போ இங்கே நமக்கு என்ன வரும்? +2. இங்கே ஒன்றும் சேஞ்ச் இல்லை. -4/3. அப்போ இதை எப்படி எழுதலாம்? t+2×3t-4 எழுதலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் t+2 கேன்சல் ஆயிடுது. 3t-4 கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் t and t கேன்சல் ஆயிடுது. அப்போ நமக்கு என்ன வரும்? இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. 2 2s are 4×2t-1/3. ஓகேம்மா, 2×2 4×2t-1/3. ஓகேயா, ஐ திங்க் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணிடுவோம். ஓகேயா, வில் சீ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க் யூ.